கர்நாடகா பவர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் தற்பொழுது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். அதாவது இன்று காலை அவர் உடற்பயிற்சி மேற்கொண்டிருந்த பொழுது திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் உடனடியாக அவர் அங்கிருந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பொழுதே அவர் உடலில் எந்தவித அசைவுகளும் இல்லாததால் உயர் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இவரது காலமானதை தொடர்ந்து கர்நாடகா முன்னாள் முதல்வர் SM இரங்கல் செய்தியையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு பவர் ஸ்டாராக திகழ்ந்தவர், கன்னட மக்களால் அப்பு என்ற அன்போடு அழைக்கப்பட்ட புனித் ராஜ்குமாருடைய அந்த பகுதியில் கர்நாடக மாநிலத்தின் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. திரையுலக பிரபலங்கள் மட்டுமல்லாமல் கன்னட மக்கள் அனைவரும் ஆழ்ந்த சோகத்தில் தற்பொழுது மூழ்கியுள்ளனர். புனித்குமாருக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனையை சுற்றி ஏராளமான மக்கள் தற்பொழுது குவிந்து வருகிறார்கள். இதனால் முன்னேற்பாடாக கர்நாடக அரசு போலீசாரை குவித்து வருகிறார்கள். மேலும் சதாசிவம் நகரில் உள்ள இவரது இல்லத்தை சுற்றியும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அந்த மேடைகள் அமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் பெங்களூரில் உள்ள கட்டேரா ஸ்டேடியத்திலும் இவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்கான, அதாவது மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் சுமார் 20-க்கும் 26-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள புனித் ராஜ்குமார் கர்நாடகராக இருந்த ராஜ்குமார் அவரின் மகனாவார். அங்குள்ள மக்களால் பவர் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்பட்ட இவர் தற்பொழுது எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.